மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஒரு முறையான கோரிக்கையை வைக்கிறார். நான் ரெண்டு விளக்கம் சொல்ல கூறியிருக்கிறேன். 2017 நான் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கும்போதே அன்றைக்கு இருந்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நான் 2 கடிதம் எழுதி இந்த நூல்களெல்லாம் அவை மேஜையில் வைக்கப்படுறதும் சரி, அது இல்லாமல் அந்த 3 அடுக்கு ஒரு 68-70 நூல்கள் அளிக்கப்படுறதில் பலர் எடுத்து சென்று போவதில்லை. நான் வந்து ஆராய்ச்சி செய்யும்போது இதெல்லாம் திருப்பி லாரி லாரியாக பண்டில் பண்டிலாக லாரி லாரியாக பழைய பேப்பராக போடப்படுகிறது. அப்போன்னா அது பிரிண்டிங்கும் வேஸ்ட்டு, அப்புறம் இந்த பழைய பேப்பரில் போடுறதுலையும் பிரச்சனை வருதுன்றதுக்காக காகிதம் இல்லாமல் நீங்கள் டிவைஸும் இஷ்யூ பண்ணுங்கள், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா அன்றைக்கு நீங்கள் தெரியும் ஐபேடோ ஃபோனோ எதுவுமே கொண்டு வர முடியாது. அது இல்லாமல் இதெல்லாம் சாஃப்ட் காப்பியாக பண்ணலாம், இ காப்பீஸாக பண்ணலான்னு கேட்டேன். அது நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்த முயற்சி. மாண்பு உறுப்பினர் சொல்கிற மாதிரி உறுதியாக ஒன்றிய அரசாங்கமும் இதற்கு ஒரு முயற்சி எடுத்து அவங்க பங்கு கொஞ்சம் நம்ம பங்கு கொஞ்சம் கொண்டாந்தோம். என்றைக்காவது ஒரு நாள் முழுசாக போகணுன்றதுக்காக இந்த வருஷம் ஆரம்பித்தபோது 1600 காப்பீஸ் ஒரு ஒரு நபருக்கு நம்ம பிரிண்ட் பண்ணுறது தெளிவாக தெரியணும். 8500 பக்கம் இது இந்த இது புக்கு சின்னது. அதுக்கப்புறம் நீங்கள் அடுக்கடுக்காக 70 புக்கு சேர்த்து வச்சு பார்த்தா 8500 பக்கம். அதில் போய் ஆய்வு செஞ்சால் நிறைய உறுப்பினர்கள் எடுக்கிறதில்லை, நிறைய பேர் அந்த கணக்கெல்லாம் போய் படிக்கிறதில்லை என்ற வரலாறு இருந்ததுனால் அதை முதல் ஒரு கோரிக்கையாக நான் முதலமைச்சரிடமும் பேரவை முன்னவர் அவரிடம் கேட்டது 200 காப்பியாக குறைச்சிடலாம். அதாவது கருவூலங்கள், நூலகங்கள், சிஏஜி ஆஃபீஸு, கவர்னரு எங்கெல்லாம் அட்டணுமோ அது மாத்திரம் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாம் டிஜிட்டல் ஆக்கிடலான்னு சொன்னோம். அப்போ அவை முன்னவர் அவர் சொன்னார், இல்லை எம்எல்ஏக்கெல்லாம் கொடுக்கறது அவசியம், நிறைய எம்எல்ஏ இது வச்சு தான் பார்ப்பாங்கன்றதுனால் அந்த 1200 குறைச்சி 200 உயர்த்தி 400 அடித்து இன்றைக்கு எந்தெந்த உறுப்பினருக்கு தேவையோ பழைய முறையில் அவங்க போய் கோட்டையில் எப்பயும் எடுக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு காப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்றே தெரிவிக்கிறேன். அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தேவையான புக்கு அங்கே இருக்குது. எதெல்லாம் போன வருடம் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் இந்த வருடம் வேணும்னா உங்களுக்கு இருக்குது. அதே புக்கெல்லாம் ஏற்கனவே உங்கள் ஸ்க்ரீனில் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டரில் 70 புக்கும் இன்றைக்கே இருக்குது, முழு கணக்கோடு எப்போ வேணாலும் பார்த்துக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறார். நூலகம்னா அஃப்கோர்ஸ் அதில் ஃபிசிக்கல் புக்ஸ் இருக்கும், அதில் புத்தகங்கள் இருக்கும், நூல்கள் இருக்கும். ஏதாவது ஒரு நூலகத்தில் இல்லாமல் இருக்க முடியுமா? என்ன வித்தியாசம்னா ஒரு ஒரு புக்கு இந்த சைஸ் இருக்குன்னா 10 லட்சம் புக்கு வைக்கிறதுனா எவ்வளோ இடம் ஆகும்னு பாருங்கள். ஆனால் 1 கோடி புக்கு வேணும்னா கூட இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் வைக்க முடியும். அதனால் எந்த அளவுக்கு இடமும் வரலாற்று சிறப்பு மிக்க நூல்களும் பழமையானவங்க டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு எதெல்லாம் அவசியமாக மக்கள் வந்து ஃபிசிக்கலாக அணுகக்கூடிய புக்ஸ் இருக்கோ அதெல்லாம் உறுதியாக அந்த லைப்ரரியில் இருக்கும், அதில் குறையில்லை. அடுத்தடுத்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, அதில் இ புக்ஸும் இருக்கணும், வர்ச்சுவல் ரியாலிட்டியும் இருக்கணும், பயிற்சிக்கு மல்டிமீடியாக்காக இருக்கிற எல்லா கருவிகளும் இருக்கணும். அதனால் ஹையஸ்ட் டெக்னாலஜியிலேருந்து எல்லா புக்ஸும் ஃபிசிக்கல் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு 2 லட்சம் சதுர அடினா பெரிய இடம். அதனால் வெறும் டிஜிட்டலாக இருக்காது. அஃப்கோர்ஸ் அப்போ வெறும் டிஜிட்டலாக இருந்தால் எதுக்காக நாங்கள் கட்டடம் கட்டணும்? அதனால் கட்டடத்துக்கு ஏற்ப புக்ஸும், அது இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத ஃபெசிலிட்டிஸ், இது வரைக்கும் இல்லாத வர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அதில் உள்ளடக்கி இருக்கிறதுக்கு முதலமைச்சர் தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறார். அதை பின்பற்றி வருகிறோம் அந்த டிசைனில். அடுத்து இந்த பட்ஜெட்டில் ஒரு செய்தியை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டணிக்கு தலைவர்லாம் சொன்னாங்க, வரியில்லா பட்ஜெட்டுனாங்க. அதாவது மாண்புமிகு உறுப்பினர் நண்பர் மதுரைக்காரர், அதனால் நான் ஒரு கோரிக்கை மட்டும் வைத்துருவேன் உங்கள் வாயிலாக. இந்த சின்ன சின்ன காரியம்லாம் ரொம்ப பெருசாக பேசுவேன். அதாவது பட்ஜெட்டில் வரியை உயர்த்தலைன்றாரு, உண்டோ இல்லையோ? பெட்ரோல் டீசல் வரியை 2 தடவை உயர்த்தினாங்க பட்ஜெட் இல்லாமல். அப்போ அது என்ன வித்தியாசம்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இது இது இந்த இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் என்றைக்கு உயர்த்தினீங்க, எந்த புக்கில் இருந்துச்சு, நாங்கள் பண்ணோமா, நீங்கள் பண்ண, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கோம், எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பண்ணியிருக்கோம்.
எங்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது திருத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இதை பண்ணி கொடுங்கள், அதை திருத்துங்கள், அதை மாற்றி கொடுங்கள், இது ஏன் பண்ணலன்னு அவர் அறிவுரை சொன்னார்னா சிறப்பாக இருக்குமே தவிர, 10 வருஷமாக இது பண்ண அது பண்ண நிதிநிலையை பற்றி அரசியல் ஒரு வார்த்தை இல்லாமல் இவ்வளோ பெரிய அறிக்கையை விட்டு என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு வார்த்தை அரசியல் பேசவே இல்லை. இருக்கிற சூழ்நிலை நல்லா தெரியும். அதில் விளக்கம் சொல்வதாகவோ இல்லை அவர் ஏன் இப்படி வந்து அடைந்தோம் என்று சொல்வதோ அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் நாங்கள் ஏற்றலைன்னா அப்புறம் சில சமயத்தில் ஏற்றியே தான் ஆகணும். மாண்பு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் நேற்று தெளிவாக கூறினார். சிறந்த உதாரணமாக நானே ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா குழந்தைகளுக்கும் உணவு வழங்கணும் என்றால் வரியை ஏற்றி தான் நிதியை திரட்டணும். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் செய்தார். சேல்ஸ் டாக்ஸை 1% ஏற்றி எல்லா குழந்தைகளுக்கும் உணவு விட்டார். அதுக்கு தானங்க இருக்குது அரசாங்கம். அப்போ எதுவுமே ஏற்றலை, எதுவுமே செய்யலை, என்ன பண்ண எதுக்கு அரசாங்கம் நடக்குது? சரியான நேரத்தில் சரியான வரியை சரியான நபர்களிடம் ஈட்டி அதை வைத்து மக்களுக்கு தேவையான சமூக நீதிக்கும் பொருளாதார நீதிக்கும் ஏற்ப செயல்படுறது தானே நல்ல அரசாங்கம். சிறந்த கருத்துக்களை எங்களுக்கும் அறிவுரைகளை ஆலோசனைகளை சொன்னால் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை வைத்து செயல்படுறோம். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது, அவருக்கு நல்ல கருத்து இருக்கலாம், கேட்டுக்கிறோம்.